வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பொது அறிவு வினாவிடை பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தர்ம சக்கரத்தின் இடப்புறம் அமைந்துள்ள விலங்கு விடை குதிரை அடுத்து இந்திய கட்டுப்பாட்டு தணிக்கை அலுவலரை நியமனம் செய்பவர் விடை குடியரசுத் தலைவர் அடுத்து மத்திய அரசின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் விடை பாருங்க புதுடெல்லி அடுத்து இந்தியாவில் முதன் முதலாக வானொலி ஒளிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்து வான்வெளியில் ஆளில்லா விமானங்களை அனுமதித்த முதல் நாடு விடை இஸ்ரேல் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜனவரி மாதம் ஐசிசியின் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கீஹன் பீட்டர்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை தென்னாப்பிரிக்கா அடுத்து பபாசி சார்பில் எத்தனையாவது சென்னை புத்தக கண்காட்சியை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் இதில் விடை பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது அடுத்து சுதந்திர இந்தியாவில் எத்தனையாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வரநாத் பண்டாரி பொறுப்பேற்றுள்ளார் விடை முப்பத்தி இரண்டாவது அடுத்து எந்த மாநிலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவிலின் எஞ்சிய பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விடை மத்திய பிரதேசம் உஜ்ஜைன் அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய கொடி பறக்கும் அளவு என்ன விடை நாற்பத்தி எட்டு இன்ட்டு எழுபத்தி இரண்டு அடி அதித்தி அச்சுத் எந்த மாநிலத்தில் மாவட்ட குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் திருநங்கை விடை கேரளா அடுத்து எவரெஸ்ட் மலை மீது இந்திய கொடி ஊன்றியது எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் அடுத்து யோகா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை ஜூன் இருபத்தி ஒன்னு அடுத்து எந்த ஆண்டு ஜனகண மன முதலில் பாடப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அடுத்து இந்திய கடற்படை தினத்தை நாம் எப்போது கொண்டாடுகிறோம் விடை டிசம்பர் நாலாம் தேதி அடுத்து இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் விடை கிரண் பேடி அடுத்து ரப்பர் ஸ்டாம்பு மை தயாரிக்க பயன்படும் சேர்மம் விடை கிளீசரால் அடுத்து பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படும் கலவை விடை எத்தனால் பிளஸ் எத்தில் ஈத்தர் அடுத்து இந்தியாவின் முதல் ஃபீல்ட் மார்ஷல் யார் விடை சாம் மானேஸ்கா அடுத்து நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது விடை டால்பின் அடுத்து வரலாற்றின் தந்தை விடை ஹெரோடோட்டஸ் அடுத்து இந்தியாவிலேயே அதிக மழை பெறும் மாநிலம் விடை அசாம் அடுத்து உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது விடை சஹாரா அடுத்து சிரிக்க வைக்கக்கூடிய வாயு எது விடை நைட்ரஸ் ஆக்சைடு அடுத்து தூங்க வைக்கும் ராகத்தின் பெயர் என்ன விடை நீலாம்பரி அடுத்து பாகிஸ்தான் நாட்டின் முதலாவது கவர்னர் ஜெனரல் யார் விடை முகமது ஜின்னா அடுத்து உலகின் மிகச் சிறிய பறவை எது விடை ஹம்மிங் பறவை அடுத்து மனிதனின் இதயம் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது விடை கார்பியாக் தசை அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் வயல் உள்ள இடம் எது விடை சவுதி அரேபியா அடுத்து செவாலியர் என்ற விருதை வழங்கும் நாடு எது விடை பிரான்ஸ் அடுத்து குடியரசு தினம் விடை ஜனவரி இருபத்தி ஆறு உலக காசநோய் தினம் விடை பிப்ரவரி இருபத்தி ஐந்து அடுத்து தேசிய அறிவியல் தினம் விடை பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்து உலக மகளிர் தினம் விடை மார்ச் எட்டு அடுத்து நுகர்வோர் உரிமை தினம் விடை மார்ச் பதினைந்து அடுத்து உலக பூமி நாள் விடை மார்ச் இருபது அடுத்து உலக வன நாள் விடை மார்ச் இருபத்தி ஒன்று அடுத்து உலக நீர் நாள் விடை மார்ச் இருபத்தி இரண்டு அடுத்து தேசிய கப்பற்படை தினம் விடை ஏப்ரல் ஐந்து அடுத்து உலக சுகாதார நாள் விடை ஏப்ரல் ஏழு அடுத்து பூமி தினம் விடை ஏப்ரல் இருபத்தி இரண்டு அடுத்து உலக புத்தக நாள் விடை ஏப்ரல் இருபத்தி மூணு அடுத்து தொழிலாளர் தினம் விடை பாருங்க மே ஒன்னு அடுத்து உலக செஞ்சிலுவை தினம் விடை மே எட்டு அடுத்து சர்வதேச குடும்ப தினம் விடை மே பதினைந்து அடுத்து உலக தொலைத்தொடர்பு தினம் விடை மே பதினேழு அடுத்து தேசிய வன்முறை ஒழிப்பு தினம் விடை மே இருபத்தி ஒன்று அடுத்து காமன்வெல்த் தினம் விடை மே இருபத்தி நான்கு அடுத்து உலக போதை மருந்து எதிர்ப்பு நாள் விடை ஜூன் இருபத்தி ஆறு அடுத்து உலக மக்கள் தொகையினால் விடை ஜூலை பதினொன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்